வணக்கம். தமிழ் நிமிடம் நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் வழங்கப்படும் மதிப்பெண் மதிப்பீட்டு முறையில் திருப்தி இல்லாதவர்களுக்கு ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 இம்ப்ரூவ்மெண்ட் எனப்படும் மதிப்பெண் அதிகரிப்பதற்கான தேர்வு நடத்தப்படும் என உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. கொரோனா இரண்டாம் அலை காரணமாக சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் ப்ளஸ் டூ பொது தேர்வுகளை மத்திய அரசு ரத்து செய்தது. ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான மதிப்பெண்களை கணக்கிடும் முறை குறித்து ஆய்வு செய்ய 13 அடங்கிய குழுவை சிபிஎஸ்இ அமைத்தது. இந்த குழு உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் கூறப்பட்டிருந்ததாவது, ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு 10 பொதுத் தேர்வு, ப்ளஸ் டூ இறுதித் தேர்வு மற்றும் ப்ளஸ் டூவில் யூனிட் தேர்வு, பருவத் தேர்வு, மாதிரி பொதுத் தேர்வுகளில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் 30:30:40 என்ற விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிடப்பட்டு வெயிட்டேஜ் முறையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து பள்ளி முதல்வர்கள் தலைமையில் 5 உறுப்பினர்களுடைய கமிட்டியை உருவாக்கி மதிப்பெண் மதிப்பீட்டு பணிகளை துவக்கும்படி அனைத்து பள்ளிகளுக்கும் சிபிஎஸ்இ உத்தரவிட்டு பள்ளிகள் மதிப்பீடு செய்து வழங்கும் மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்ய சிபிஎஸ்இ உருவாக்கியுள்ள இணையதளம் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் மதிப்பெண்களை அடுத்த மாதம் 31 சிபிஎஸ்இ வெளியிடும். இந்நிலையில் சிபிஎஸ்இ ப்ளஸ் டூ தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சிபிஎஸ்இ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் விவரம், ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும், மதிப்பெண்களில் திருப்தி இல்லாத மாணவர்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எனப்படும் மதிப்பெண் அதிகரிப்பதற்கான தேர்வு நடத்தப்படும், கொரோனா தொற்று பரவலின் நிலைமையை பொறுத்து இத்தேர்வு நடத்தப்படும். இந்த தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் cbsc.nic.in இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய வேண்டும். இந்த தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் இறுதி மதிப்பெண்களாக கருதப்படும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்கும் முறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமும் சிஐஎஸ்இஇ எனப்படும் இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான கவுன்சிலும் தனித்தனியே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தன. சிபிஎஸ்இ மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான மதிப்பெண்கள் மதிப்பீடு செய்யும் முறையில் ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வு காண வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிஐஎஸ்இஇ மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஆட்சேபனை இருக்கும் மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் எழுத்துப்பூர்வமாக மனு சமர்ப்பிக்க வேண்டும். பின் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள காரணம் ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனு சிஐஎஸ்இஇக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.